ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பாக்கியா சேனல். நான் சொல்கிற இந்த ஆறு இடங்களுக்கும் நீங்கள் நேரில் போனீங்க அப்படின்னா வெறும் பகல் பொழுது மட்டுமே உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அனுபவிக்கலாம். அது எந்தெந்த இடங்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூரியனை அஸ்தமிக்காத இடங்களின் பட்டியலில் முதலாவதாக நம்ம பார்க்க இருக்கிறது நார்வே பற்றி தான். ஐரோப்பாவின் வடக்கு பகுதியான நார்வேயில் ஏப்ரலிருந்து ஆகஸ்ட் வரைக்குமே 5 மாதங்களுக்கு சூரியன் மறைகிறதே கிடையாது, அதாவது இரவே கிடையாது. ஏன்னா இது ஆர்டிக் பகுதிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இதன் காரணமாக பூமி சுழன்றாலும் கூட இந்த அச்சில் எந்தவித மாற்றமும் இருக்காது. இதன் காரணமாக கோடை காலத்திலிருந்து அந்த நாட்டில் சூரியன் 24 மணி நேரமும் காணப்படுது. அடுத்ததாக கனடாவின் வடமேற்கு பகுதியில் ஆர்க்டிக் வட்டத்துக்கு மேலே 2 டிகிரிக்கு தொலைவில் நுனாவுட் அப்படின்ற இடம் இருக்குது. இந்த இடத்துல குறைஞ்சது 1-2 நாட்களுக்கு மேலாக சூரியனை நம்ம பார்க்கவே முடியாது. வாரத்தின் 7 நாட்களிலுமே 24 மணி நேரமும் இங்கே சூரிய அஸ்தமம் ஆகாமல் அப்படியே பகல் பொழுதுதான் நீடிக்குது. அதே சமயம் குளிர்காலத்தில் இந்த இடம் தொடர்ந்து 30 நாட்களுக்கு முழுமையாக இருளால் சூழப்பட்டிருக்கு. கிரேட் பிரிட்டனுக்கு பிறகு ஐரோப்பாவின் மிகப்பெரிய தீவு அப்படின்னாலே அது ஐஸ்லாந்து தான். மேலும் இங்கே கொசுக்களே கிடையாது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. ஐஸ்லாந்தில் ஜூன் மாதம் முழுவதுமே மிட்நைட் சன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நள்ளிரவு சூரியனை இங்கே நம்ம பார்க்கலாம். அலாஸ்காவில் உள்ள பாரோ என்ற இடத்துல கூட சூரியன் மறைகிறதே கிடையாது. மே மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ஜூலை மாதத்தின் இறுதி வரைக்குமே இங்கே சூரியன் மறைகிறதே இல்லை. நவம்பர் தொடக்கத்திலிருந்து அப்படியே அடுத்து 30 நாட்களுக்கு இதுக்கு தலைகீழாக செயல்படுது. இந்த குறிப்பிட்ட காலத்தில் சூரியன் உதிக்கவே உதிக்காது அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. அடுத்ததாக 1000 ஏரிகளை கொண்ட தீவுகளின் நிலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பின்லாந்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை. அதிலும் குறிப்பாக கோடை காலத்தில் தொடர்ச்சியாக 73 நாட்களுக்கு சூரியன் அஸ்தமிப்பதே இல்லை. இந்த 73 நாட்களுமே மக்கள் நிலையான பகல் பொழுது மட்டும்தான் அனுபவிக்கிறாங்க. அதே சமயம் குளிர்காலத்தில் இந்த பகுதி சூரிய ஒளியை பார்க்காது அப்படின்றது கூட ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. இறுதியாக நம்ம பார்க்க போகிற பகுதி ஸ்வீடன். இங்கே மே தொடக்கத்தில் இருந்து ஆகஸ்ட் இறுதி வரைக்குமே நள்ளிரவில் தான் சூரியன் மறையும். அதே சமயம் மறைந்த கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது அதிகாலை 4 மணிக்கெலாம் நாட்டில் மீண்டும் சூரியன் உதயமாக்கிடும். ஸ்வீடனில் தொடர்ச்சியான சூரிய ஒளி காலம் வருடத்தின் 6 மாதங்கள் வரைக்கும் நீடிக்குது. இங்கே இருக்கும்போது நீங்கள் நீண்ட சூரிய ஒளி நாட்களை அனுபவிக்க முடியும். இந்த வித்தியாசமான தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.